அது வாழ்க்கையிலே சரி குடும்பத்திலையும் சரி சந்தேகம் வரவே கூடாது. வந்து விட்டால் ஒரு குடும்பம் இருந்தாலும் குட்டி சோற போறோம். அப்பேற்பட்டது கொடிய நோய் என்று சொல்லக்கூடிய சந்தேகம் உனக்கு என்ன சந்தேகம்? உன்னை பார்த்தா சந்தேகம், என்னை பார்த்தவுடே சந்தேகம். எங்க அச்சாச்சி போட்டு என்னமோ பண்ண போற அப்படி கேட்டால் என்னால் உரைக்க முடியாது. இப்படி சொல்லி தரணும் அந்த கதை என்ன கதை? அதுக்குண்டான விளக்கத்தை என்னிடத்துல கேட்காது. ஒன்னுக்குமே தண்ட சொல் என்ன கேட்ட என்கிட்ட கேட்டானா? சரிதான் எனக்கு உனக்கு சந்தேகம் வந்து இருக்குமா? தெளிவாக வரும் அப்பப்ப வரும். எங்க அப்பப்ப கலப்புன்ற இந்த ஊர்ல ஒருத்தர் 100 பாத்து வச்சுக்கிறாரு. மேய்க்கிறது ஓட்டி மணங்க, மேய்க்கிறது ஓட்டி மணங்க. ஆமா 50 நாத்து விட்டாங்க. 50 நாத்து கண்டிப்பா
இந்த விளக்கத்தை நீ சொன்னாதான் மக்களுக்கு தெரியும். சொல்ல விளக்கத்தை நான் உரைத்தால் தெரியும். அப்படியா? கச்சமேட்டில் பிறந்தவர்கள் அவரு போனார், இவரு வந்துக்கிறார். மாடு மேய்கிற பசங்க ஓட்டு வந்துக்கிறாங்க. அப்படி 66 கோடி எத்தனை? அப்படி அங்கங்கள் 1000 கோடி, அங்கங்கள் 1000 கோடி. அப்படி 66 கோடி எத்தனை? எப்படி அண்ணன் 1008 புவனங்கள் 2. இந்த புவனங்கள் 2 எப்படி இருக்கு? அகலே அகலே பின்னலே பின்னலே சுகலே ஓட்டாலே ஓட்டாலே சுகலே. இதன் சொல்லுகிற அகல அகல இதல இதல அகல இதல சொல்லுகிறேன். நான் மறுப்பு கேடா கிடையாது. நீ பெரிய பலசாலி. ஐயா தப்ப நடிக்காதீங்க. கோபம் வந்த மண்ணை செடி கொடி அனைத்து புடுங்க போயிருக்க. ஆனா ரொம்ப தெரிஞ்சாரு. சூத்து வேலை எந்த கட்டுக்காக மாட்டேன். எப்படி எப்பேற்பட்ட மழையாகி என் ஒரே வரலாறு பயத்தி உண்மை பார்த்துல பார்த்தோம்.
மக்களே நாடக ஓடுபுற கட்டம் இந்த கேவடியா பையா தெரியுமா? இந்த பாடு கொண்டு தான பெத்தவன். எங்கயோ நிம்மதியா பேங்க்ல வேலை செஞ்சிருந்தேன். கம்யூனிட்டா அந்த நாடகத்துல விட்டது 19 வருஷம் ஆகுது. நான் விட்டேன். இப்படி நாடகத்தின் மேல் பற்றி கொண்டு இந்த கிராமத்திற்கு வர வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு பள்ளியிலே பேராசிரியர் அதாவது தலைமை ஆசிரியர். அப்படி இருக்கும்போது கூட இந்த கலை மீது பற்றி அந்த பத்தி இருப்பதனாலே பல நாடக மன்றங்கள், ஒரு நாடக மன்றத்திலே 16-15 குடும்பங்கள் பிழைக்கிறது என்றால் அதுக்கு காரணம் யாரு? ஐயா தான். இது போன்ற தெய்வங்கள் தான் பல நாடக மன்றங்கள் இன்றைக்கு வாயார வயிறார உணவளிக்கிறார் என்றார். சொல்லவே கால குதிர அண்ணனை கண்டாயா? எங்க இருக்கின்றார்? எவ்வளியா பசங்க இப்ப எது காட்சிங்க? புரிய போட ஒரு பச்சை பாவங்கதான் தூக்கி ஓடி நாங்கள்ருக்கோ எப்படி நம்ம கூட சொல்லு அண்ணன் எப்படி உரைத்தார்கள் தம்பியே? கூடி வந்துட்டாலும் அண்ணா
நாங்கெல்லாம் ஏதோ ஒரு அளவுக்கு வயிறு வாயிரமா கோரோம். நீங்க கேறீங்களே எப்பா ஏடே, இதுக்கு பேர் என்ன சொன்ன? இது வானங்கள் வயிறு மாயமாகறீங்க. வயிறு விட்டு அந்த மாயமாக வாரத்துக்கு ஒரு கிலோ கோயில் நான் சாப்பிடுறேன். அதுக்குதான் இருக்கும். ஒரு நாள் கூட தவிர்த்து இவங்க என்ன சாப்பிடுறாங்க? யாராவது வந்தால் அவர் யார் என்ற விளக்கத்தை கேட்டு நல்லவராக இருந்தால் வழிவிடு, எங்களுக்கு எதிரியாக இருந்தால் உடனே உங்களுக்கு சொல்றேன். அடுத்து விரட்டு அப்படியா அப்படியா கேட்டா